இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. வணக்கம் என் அன்பு மக்களே, நான் உங்க ராஜ்வர்மா. என் சங்கீதவாணி. இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஒரு சமையல்காரனா மாற போறேன். பாவம் சங்கீதவாணி, ரொம்ப நாள் டெய்லி செஞ்சு செஞ்சு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு கொடுத்துட்டு ராஜ்வர்மாவோட சமையல். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் நிறைய யூடியூப் பார்த்து செக் பண்ணி இன்னைக்கு நான் குக் பண்ணலான் இருக்கேன். அண்ட் சங்கீதவாணி சமையல் இல்லை, நான் சமையல் சொல்லித்தரேன், அதை பார்த்து செய்யுங்க. ஓகே ஓகே ஓகே. A few moments later. பாட்டிங்களா? ஆமா, டைபி பிரதர் தந்துறோனா. மழை பெற மாதிரி இது பாட்டிங்களா? எதுனா? இப்போ வந்து நீங்க அவர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. அந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜர்மா நடக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் ராஜர்மா நீங்க அந்த மெட்டி கழட்டாம இருக்கீங்க? சங்கீதவாணி ரொம்ப பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். எனக்கு அதை பற்றி எதுவும் ஐடியா கிடையாது போடணும் அப்படின்னா. ஆனால் சங்கீதவாணிக்கு பிடிச்சா அப்போ கழட்டுங்க. எனக்கு பிடிக்கல. அது கழட்டினா என்ன ஆகும்? எனக்கு வண்டி எங்க விட்டோம்? ஒரு வழியா பிடிச்ச மீன் வாங்கியாச்சு. மீன புடிச்சாதான் வரும், புடிக்கலாம் ஆத்த விட்டுருவேன். பிடிச்ச மீன் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏன்னா அந்த மீன் குழம்புக்கு என்ன டேஸ்டா இருக்கும்னா, மாங்காய் போட்டாதான் செம்ம டேஸ்டாவே இருக்கும். இது மாங்காய் வாங்கணும். புளி மாங்காய் புளி. A few moments later. ஓகே, மீன் குழம்பு செய்யற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ராஜம்மா வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்? ஒரு நாள் பழைய ரொம்ப நாள் ஆச்சுல இதெல்லாம் பண்ணி. ரொம்ப நாள் ஆச்சா? இப்பதான் தெரியுது சங்கீதவாணி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சமைக்கிறது. வீடியோக்காக தானே இது? ரொம்பவே கஷ்டங்க சமைக்கிறது. அப்ப ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. கொண்டுடுவ. எங்க அம்மா வந்து இதை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. எங்க அம்மா மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது மாங்காய் விடாம சாப்பிட்டுட்டே இருப்பேன் வாங்கி வாங்கி. அநேகமா இந்த வீடியோ பார்த்தா எங்க அம்மாவும் அதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு
ஓகே சைட் பை சைடு வந்து அவர் சமைக்கிறதுக்கு இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் என்னென்ன திங்ஸ் எங்கே இருக்குன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். நான் கொஞ்சம் ரைஸ் வச்சிடலான்னு பார்க்குறேன். ரைஸ் வச்சுட்டா நாங்கள் அவர் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இப்போ நம்ம நிறைய பேர் மண்பானை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீர் தனி அந்த சுவையான மெயின் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஒரு கப்பல் இருந்தாங்க, அந்த கப்பலுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஹனிமூன் போகணும் ரொம்ப ஆசை. அதுவும் ஹெலிகாப்டரில் தான் போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்க என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர்ல எல்லா ஊரும் கல்லு ஹெலிகாப்டர் கச்சிச்சு, எல்லா ஊரும் கச்சிச்சா கடச்சிருச்சு, எல்லா ஊரும் சுத்திட்டாங்க. கடைசியா ஊட்டிக்கு போறாங்க. ஊட்டி மலை மேலே ஏறும்போது ஹெலிகாப்டர் தமாலும் வெஞ்சிருது. கீழே கரண்டி போட்டி ஏன் ஏன் தெரிஞ்சா பட்டு ஆன்சர் பண்ணுங்க. தெரியல, நான் இப்ப நான் சொல்றேன். தெரியல ஏன் கிடந்தா ஏன் அதான் ஏன் ஏன்னா ஊட்டி போகும்போது குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டான், நல்லா போயிட்டான். ஜோக்கு ஸ்டேஜ் வந்தாச்சு. கடைசியாக நம்ம மீன் போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. ஒரு வழியாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, செஞ்சிட்டோம். வாசனை பயங்கரமாக இருக்குது. ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். உண்மையா சொல்றேன், நல்ல கூட்டம் அன்போட சமைச்சா உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லா.